பசியே இல்லாத ஒரு சமுதாயத்தை உருவாக்கணும்ன்ற ஒரு முயற்சியில தான் இந்த மனிதநேய உணர்வை நான் ஆரம்பித்தேன். பாண்டியிலேருந்து திண்டிவனம் போகிற பைபாஸில் பசின்றவங்க யார் வேணாலும் வந்து சாப்பிட்டுட்டு அவங்களால விருப்பப்பட்ட காசை கொடுக்கலாம், அப்படி காசே இல்லைனாலும் பரவாயில்ல பசியார சாப்பிட்லான்ற ஒரு சேவையோடு தான் இந்த மனிதநேய உணர்வை நான் ஆரம்பித்தேன். இந்த உலகத்தில் காசு மட்டுமே முக்கியம் இல்லை, அன்பும் இருக்குது அப்படின்ற ஒரு எக்ஸாம்பிளுக்கு தான் இந்த மனிதநேய உணர்வை நாங்கள் ஆரம்பித்து நடத்திட்டு வரோம். சிலர் வந்து சொல்கிறாங்க, எப்படி தம்பி இந்த மனிதநேய உணர்வை நடத்திட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்குறாங்க. அவங்களுக்கு எல்லாருக்கும் ஒரே ஒரு பதில் தான், இந்த உலகத்தில் மனிதநேயன்னு ஒன்று இருக்குது, அதனால தான் இந்த மனிதநேய உணவகத்தையே நடத்திட்டு இருக்கோம். சிலர் வந்து சொல்லுவாங்க, மனிதநேயெல்லாம் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்லாம். இந்த உலகத்தில் எல்லாருக்கிட்டையுமே மனிதநேயன்னு ஒன்று இருக்குது. நம்ம எந்த வேலை செய்கிறோன்றதெல்லாம் முக்கியம் இல்லை, அந்த வேலை செய்யும்போது நமக்கு சந்தோஷம் கிடைக்குதா அதுதான் முக்கியமே. இந்த வேலை செய்யும்போது நான் சந்தோஷமாக தான் இருக்கேன். அவங்க நிறைய பேர் சொல்கிறாங்க, தம்பி நீ எல்லாருக்கும் சாப்பாடு கொடுத்துருந்தா உன் லைஃப் என்ன வருதுன்ட்டு. நம்ம லைஃபே நம்ம சந்தோஷமாக இருக்கிறதுக்கு பேர் தான் நம்ம லைஃபே. நான் இந்த வேலை செய்யும் போது நான் சந்தோஷமாக தான் இருக்கேன். மனிதநேயன்றது வந்து நம்ம முன்ன பின்ன தெரியாத ஒருத்தவங்களுக்கு ஒரு எதிர்பார்ப்பே இல்லாமல் செய்கிறோம் பார்த்தீங்களா, ஒரு உதவி. அதில் கிடைக்கிற சந்தோஷம் தாங்க எங்கள் மனிதநேயமே. முடிஞ்ச வரைக்கும் எல்லாருமே மனிதநேயத்தோடு இருக்கணும் அப்படின்னு கேட்டுக்கிறேன். ரொம்ப ரொம்ப நன்றி.